ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக சூப்பரான இந்த பணியாரம் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி உங்களுக்கு ரொம்பவே சூப்பர். வானலில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. அதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாலாம் ஆட் பண்ணிக்கலாம். உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் வேணும்னா நீங்கள் வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், கேரட் ஆட் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொத்தமல்லியை கட் பண்ணி நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. 1 கைப்பிடி கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த தாளிப்பை நம்ம இட்லி மாவில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தாளிப்பை நல்லா ஆறினதுக்கு அப்புறமா தான் நம்ம இதை மாவில் கலக்கணும். மாவில் நீங்கள் ஆல்ரெடி சால்ட் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம பணியார சட்டியில் எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா குழிகள்லையும் நம்ம மாவு ஆட் பண்ணிடலாம். பணியார சட்டி ஹீட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம மாவு ஆட் பண்ணணும். 1-2 மினிட்ஸ் ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இன்னொரு சைடு டர்ன் பண்ணி விட்டுக்கலாம். இது ரொம்பவே சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சைடும் நல்லா 2 மினிட்ஸ் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இந்த பணியாரம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் இது ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.